வணக்கம் பத்திரப்பதிவின் போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மூன்று முக்கியமான விஷயங்கள் அடங்கிய பதிவுத்துறையோட ஒரு சுற்றறிக்கையை இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் வாங்க செய்தி வெளியீடு எண் எண்ணூற்றி அறுபத்தி மூணு சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு ஆவண பதிவிற்கு பொதுமக்கள் செல்லும் போது தெரிந்து கொள்ள வேண்டிய மூன்று முக்கிய விவரங்கள் செய்தி வெளியீடு நாள் பாருங்க இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆனால் இந்த செய்தி வெளியீடு தகவல் பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு இங்கே பாருங்க முன்பதிவு செய்த நாள் மற்றும் நேரத்தில் ஆவணம் தாக்கல் செய்யப்படும் போது சார்பதிவாளரால் சரிபார்க்கப்பட்டு முடிவுகள் எடுக்கப்படும் முதல் பாருங்க ஆவணம் முறையாக பதிவு செய்யப்பட்டு அதற்கான ரசீது சார்பதிவாளரால் கையொப்பமிடப்பட்டு ஆவணதாரருக்கு வழங்கப்படும் அதில் ஆவணம் எப்போது திரும்ப வழங்கப்படும் என்ற விவரம் அச்சிடப்பட்டிருக்கும் ஆவணம் திரும்ப பெற அத்தாட்சி பெற்றவர் ரசீதில் அச்சிடப்பட்ட தேதியில் சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு நேரில் சென்று அசல்

யப்பமிடப்பட்டு ஆவணதாரருக்கு வழங்கப்படும் நிலுவைக்கான காரணம் சரி செய்யப்பட்டவுடன் ஆவணம் முறையான ஆவணமாக பதிவு செய்யப்பட்டு ஆவணதாரருக்கு திரும்ப வழங்கப்படும் மூன்றாவது முக்கியமான விஷயம் பாருங்க பதிவு சட்டம் பதிவு விதிகள் அரசாணைகள் மற்றும் பதிவுத்துறை தலைவர் சுற்றறிக்கைகளில் கூறியுள்ளபடி தேவையான விவரங்களுடன் ஆவணம் தாக்கல் செய்யப்படாத நிலையில் ஆவண பதிவு மறுக்கப்படும் நிகழ்வுகளில் என்ன காரணத்திற்காக பதிவு மறுக்கப்பட்டது என்ற விவரத்துடன் பதிவு மறுப்பு சீட்டு அச்சிட பட்டு சார்பதிவாளரால் கையொப்பமிடப்பட்டு ஆவணதாரருக்கு வழங்கப்படும் இந்நிகழ்வுகளில் ஆவணதாரர்கள் பதிவு மறுப்பு சீட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ள காரணங்களை சரி செய்து மீண்டும் ஆவணத்தினை பதிவு செய்து கொள்ளலாம் எனவே ஒரு ஆவணம் அனுமதிக்கப்பட்டு ஆவணம் முறையாக பதிவு செய்யப்பட்டாலோ அல்லது நிலுவை வைக்கப்பட்டாலோ அல்லது ஆவணம் பதிவுக்கு மறுக்கப்பட்டாலோ எந்த நிகழ்வாயினும் அதற்கான காரணத்தை குறிப்பிட்டு சார்பதிவாளரால் கையொப்பமிட்டு ஆவணதாரருக்கு வழங்க வேண்டும் அவ்வாறின்றி சார்பதிவாளர் வாய்மொழியாக ஆவணப் பதிவை மறுத்தால் ஸோ நம்பர் கொடுத்துருக்காங்க என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ள பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் மறுபடியும் சொல்கிறேன் இந்த செய்தி வெளியீடு வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டில் பதிவுத்துறையால் கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி வெளியீடு இந்த செய்தி வெளியீடு தகவலை பொதுமக்கள் தெரிந்து கொள்வதற்காகவே இந்த வீடியோ பதிவு நன்றி வணக்கம்